வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை அப்படின்னே சொல்லலாம். என்னடா மிகப்பெரிய சிந்தனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு இடத்துல அமைதியாக நின்றுட்டுருக்கேன், அந்த இடத்துக்கு ஒரு அண்ணன் பைக்கை தள்ளிட்டு வந்துட்டுருக்கேன். என்னடா இவர் பைக்கை தள்ளிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்க, தம்பி இந்த இடத்துல பெட்ரோல் பங்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டார். பெட்ரோல் பங்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கே தெரியாது, இந்த ஏரியாவுக்கு நான் புதுசு அப்படின்னு சொல்லுவோம். அவரே ஒரு மாதிரியாக பார்த்தாரு, என்ன ரொம்ப நேரமாக இங்கே நின்றுருக்கான், இந்த ஏரியா பற்றி ஒன்றும் தெரியாதுங்கிறானே அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியாது, இருந்தாலும் மேப்பில் போட்டு பார்க்கலாம் பெட்ரோல் பங்க்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேப் எடுத்துட்டார், நானும் மேப் எடுத்துட்டேன். என்னோடய ஃபோன் வந்து ஹேங் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி முடிச்ச ஒரு வழியாக, அண்ணா நீங்கள் கடந்து வந்தீங்களா அதில் தானே பெட்ரோல் பங்க் இருக்குது, போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, இது 700 மீட்டர் இங்கேருந்து போகிறதுக்கு. ஆப்போசிட்டில் போனீங்க அப்படின்னா அது வந்து 1.5 கிலோமீட்டர்ண்ணே அப்படின்னு தம்பி நானே பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு மாதிரி அவர் சொன்னார். இந்த சம்பவம் நடந்து டக்குன்னு நான் செல்லை பார்த்துட்டு திரும்பி பார்க்கணும், ஆளை காணோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்கிற பெட்ரோல் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அவர்கிட்ட போயிட்டார் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சிந்தனை எனக்கு உதயமாகுது, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி ஏன் பெட்ரோல் டெலிவரி பண்ணக்கூடாது, பெட்ரோல் டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஏன் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா வண்டிகள் வந்து பெட்ரோல் இல்லாமல் ட்ரை ஆகி எங்கெங்கேயோ நிற்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இப்போ நிற்கிற பெட்ரோலுக்கு வந்து நிறையா வீடியோக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு 1/2 லிட்டர் கேனோ ஒரு 1/4 லிட்டர் கேனோ ஒரு பெட்ரோலை வாங்கி ஊற்றி வைங்க, யாராவது நின்றுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெட்ரோலை கொடுங்க, அவர் போய் அடிச்சுட்டு வந்துடுவார். இந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 லிட்டர் கேனில் பெட்ரோலில் ஊற்றி வைங்க, யாராவது ட்ரை ஆகி நின்றுச்சுன்னா அவங்களுக்கு அந்த பெட்ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் வண்டிக்கு அடிச்சுட்டு அவர் அதே மாதிரி வாங்கி வச்சிருவார். இந்த மாதிரி சேவைகளை தொடர்ந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல சேவை இருந்தால் கூட எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப் ஆன் பண்ணிங்கன்னா பெட்ரோல் பங்க் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு காமிக்கும், அதில் இருக்கக்கூடிய டயல்டு நம்பரையும் காமிக்கும். அப்படிங்கிறப்ப அந்த டயல்டு நம்பரில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு பெட்ரோல் கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும், வண்டி எவ்வளோ தூரம் என்னால் தள்ள முடியாது, இங்கே பெட்ரோல் கொண்டு வந்தீங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்ரோல் போக ஒரு 30 ரூபாயோ எவ்வளோ அவங்க கையில் இருக்கோ அதை கொடுத்தாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கும் தேவை தீர்ந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு சேவை செஞ்ச மனப்பான்மையும் வந்துட்டு போனதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ட்ரை ஆனது மட்டும் இல்லை, சும்மா போய் வண்டியை நிப்பாட்டிட்டேன் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு இங்கே மாதிரி வண்டி நின்றுச்சுன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் கொண்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி பெட்ரோலையும் டெலிவரி பண்ணால் ஆங்காங்கே நிற்கக்கூடிய அந்த வண்டியில் போகக்கூடிய வண்டி ட்ரையாகி நிற்கக்கூடிய அந்த பெருமக்கள் எல்லாமே ரொம்பவே எப்படி சொல்கிறது சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 100 ரூபாய்க்கு மேலே போகிறப்ப நமக்கு 1 லிட்டருக்கு மேலே அடிக்கிறதுக்கு தோணவே மாட்டேங்குது நிறையா பேத்துக்கு. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, 100 ரூபாய்க்கு அடித்தோம்னா ஐயோ 100 ரூபாய்க்கா, சரி 100 ரூபாய்க்கு அடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாய்க்கு போகிற பெட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மறந்துட்டு எங்கேயாவது போயிடுவாங்க, அந்த இடத்துல வண்டி ட்ரை ஆகி போயிடும், அந்த இடத்துல பெரும் சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க. அதனால இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறது ஒரு ஐடியா எனக்கு தோணுது. இந்த ஐடியாவை பற்றி உங்கள் கருத்து என்ன, அது கேட்க அம்சங்களை வணக்கம். நேற்று நம்ம என்ன பேசியிருந்தோம், இந்த மாதிரி பெட்ரோல் இல்லாமல் வண்டி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் ஃபோன் பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு டெலிவரி பாய் வர சொல்லி அதுக்கப்புறம் பெட்ரோல் அடிச்சுட்டு அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம நேரில் சொல்லியிருந்தோம். இது வந்து என்னோடய ஐடியா தான், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் இந்த வீடியோவோட ஒரு தொடர்ச்சி, இது முன்னாடி அப்படின்னே சொல்லலாம், இந்த வீடியோவுக்கு முன்னாடி அது வரும், பின்னாடி இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து இதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க சமயத்தில் நான் வந்துட்டு சரி இப்போ அப்லோட் பண்ணலாம், வேலைக்கு போயிட்டு நம்ம மதியானத்துக்கு கூட அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டி ட்ரை ஆயிடுச்சு. என்னடா இது ஓ வண்டியே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ட்ரை ஆயிடுச்சு, நான் ஒரு பக்கமாக வெளியே போயிருந்த அந்த சமயத்தில் வண்டி ட்ரை ஆயிடுச்சு, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு கேன் கிடந்துச்சு, வாட்டர் கேன், அந்த கேனை எடுத்து அதிலிருந்து தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு வேறு வழியில் எடுத்து ஊற்றி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணிட்டேன், வண்டி அந்த இடத்துல ஒரு பேக்கரிக்கிட்டே நின்று நிப்பாட்டி சைட்லாக் போட்டு கூட்டிட்டு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு நடந்து போய் சரி இந்த இடத்துல பெட்ரோல் பங்க் எங்கேயாவது இருக்கும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப,
4 கிலோமீட்டர் போகணும் தம்பி அப்படின்னாங்க. 4 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்து அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் அடிச்சு போகிறதுக்கு சாயங்காலம் ஆகி போயிருமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா, யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு சரி லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தோணி லிஃப்ட் கேட்ட உடனே ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை நிப்பாட்டி அவரு கூட போய் அந்த 4 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க்கில் நிப்பாட்டினாரு. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன், பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு அவர் போயிட்டார். அடுத்து போய் பெட்ரோலை வாங்கிட்டு திரும்பி வந்து திரும்பியும் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாடா ஏசி கார்ட்ட லிஃப்ட் கேட்டேன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கையில் பெட்ரோல் கேன் வச்சுருக்கேன், இவன் எங்கேயோ அவசரமாக வண்டி எங்கேயோ நிப்பாட்டி வந்திருக்காப்புல, ட்ரையாக இருக்குது, பெட்ரோல் வேறு வச்சிருக்காப்புல, கண்டிப்பாக ஒரு வண்டி நிப்பாட்டி நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வண்டியை நிப்பாட்டி என்னை ஏற்றி கொண்டு போய் பைக்கு நின்று இடத்துல இறக்கி விட்டார். நான் வண்டியில் பெட்ரோலை ஊற்றிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்படிப்பட்ட அருமையான மனிதர்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நமக்கு எதுக்கு இந்த டெலிவரி பாய் வேலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. இதை பற்றின உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.